பிக் பாஸ் தமிழ் எபிசோட்ல கமல்ஹாசன் லைட்டா வார்னிங் கொடுப்பாருன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சீரியஸாவே வார்னிங் கொடுக்குறாரு. அண்ட் முக்கியமா யாருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜன்னி அண்ட் அமுதவாணன். இவங்க ரெண்டு பேர் தான் பாத்தீங்கன்னா ஒன்னு அமுதவாணன் பேசுறப்ப மைக்கை கீழே இறக்கி வச்சுட்டு பேசுறாரு, இல்லைன்னா நைட்டு பேசுறப்ப ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா மைக்கே இல்லாம பேசுறாங்க. நேத்து முந்தா நேத்து கூட பாத்தீங்கன்னா எப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அண்ட் அமுதவாணன் எப்பயுமே சீக்ரெட் பேசுறப்ப என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா அவரோட மைக்கை வைத்து கீழே போட்டுருவாரு. ஸோ அதை தான் பாத்தீங்கன்னா நோட் பண்ணிருக்காங்க. ஸோ கரெக்டா கமல் வந்து சொல்லும் போது கேமரா வந்து அமுதவாணனையும் ஜன்னையும் ஃபோக்கஸ் பண்ணுது. அண்ட் ஜன்னி மத்தவங்க கூட பேசுறப்ப பாத்தீங்கன்னா கிளியரா புரியும். பட் அமுதவாணன்ட்ட பேசுறப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப முணுமுணுன்னு பேசுவாங்க. அதை தான் பாத்தீங்கன்னா கமலும் சொல்றாரு. கரெக்டா பாத்தீங்கன்னா ரெண்டு பேர்த்தையும் தான் கேமரா ஃபோக்கஸ் பண்ணுது. அண்ட் லாங்குவேஜ்னு வரப்ப கரெக்டா கேமரா யாரை காட்டுதுன்னு பாத்தீங்கன்னா செரீனா அண்ட் ஆயிஷாவை காட்டுது. இவங்க ரெண்டு பேர் தான் மலையாளத்துல பேசிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னைக்கு என்ன சம்பவம் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா செரீனாக்கு மலையாளத்தில் எழுதி வெளியில் அனுப்பிச்சிருக்காங்க. பிக் பாஸ் தமிழ் இசட்டில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லை, அதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இனிமேல் இது ரிப்பீட் ஆகாமல் இருக்குமான்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.